இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டீம் டர்பைன் வச்சு எப்படி ஒரு பவரை ஜென்ரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பவர் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு டர்பைன் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் டிசி மோட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசி மோட்டர் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறப்போ ஒரு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிறது பற்றி தான் நான் ஒரு எல்இடி வந்து வச்சு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இப்படி ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எல்இடி க்ளோ பண்ணுறதோ, ஸோ ஒரு நைட் லேம்ப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங்குமே இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் மொபைல் சார்ஜிங் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் சார்ஜ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதுவும் கொடுத்துக்கலாம், நீங்கள் ரெண்டு மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டர்பைனில் வர வோல்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்இடிக்கு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மோட்டார் வந்து நார்மலாக ரொட்டேட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, DC to DC converter யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த DC to DC converter என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்மியாக வர வோல்டேஜை வச்சு அதிகமாக கரண்ட்டை வந்து வோல்டேஜை வந்து டபுள் பண்ணி தரும். ஸோ இதுதான் அதோட மெயின் வேலை. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்து இந்த டைரெக்டாக இந்த சர்க்யூட்லேருந்து இதில் இன்புட்டாக கொடுத்து எல்இடி கனெக்ஷன் கொடுத்துட்டு, ஸோ அதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பக் பூஸ்ட் கன்வெர்டர்னு சொல்கிறதுல இதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்கேஸ் இன்புட்டில் ஒரு 4 வோல்ட்ஸ் வருது அப்படின்னா, அது வந்து கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுன்னா 6 to 7 வோல்ட்ஸ்க்காக அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ கன்வெர்ட் பண்ணோன்னே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்ச் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் பேட்டரி வந்து ஆன் அண்ட் ஆஃப், டோட்டல் சர்க்யூட் என்டைய சர்க்யூட்டும் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா எல்இடி வந்து க்ளோ ஆகிறதுக்கு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜிங் வந்து எப்படி இதாகிறதுக்கு காட்டுறேன்.